அறாமகுப்பு எல் இரண்டு திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திரு பிளஸ் குறள் திருக்குறள். திரு என்றால் மேன்மை, குறள் என்றால் இரண்டு அடிகளால் ஆன செய்யுள். அதாவது ஏழு செயல்களில் ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பற்றி பார்ப்போமா மாணவர்களே? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் தமிழ் புலவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என்ற சிறப்பு பெயரும் திருவள்ளுவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்னும் மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளில் 1330 குறப்பாக்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயிறை வாழ்த்து என்ற சிறப்பு பெயரும் உண்டு. திருக்குறள் மொழிபெயர்க்கப்படாத மொழியிலே இல்லை, 100 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவரை கௌரவப்படுத்தும் வகையில் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் 133 அடியில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பேறு தம்மின் தம்மக்கள் அறியுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம் பெற்ற பிள்ளைகள் மிகுந்த அறியுடையவர்களாய் விளங்குவது தமக்கு நன்மை அளிப்பதை காட்டிலும் உலக மக்களுக்கு அவனால் நன்மை அடையும் போது பெரும் மகிழ்ச்சி அடைவார்களாம். தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் பெரும் மகிழ்ச்சியாகும். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். தன் மகனை பெற்றெடுக்கும் போது அடைந்த மகிழ்ச்சியை விட அவனை பிறர் புகழும்போது சான்றோன் என கூறும்பொழுது அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லையாம். பெரும் மகிழ்ச்சி அடைவாளாம் அவனை பெற்ற பெற்றோர்கள் என்கிறார் திருவள்ளுவர். அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் அனைத்து பொருள்களையும் தமக்கே உரிமையாக்க வேண்டும், உரிமையை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள்தான் அன்பு இல்லாதவர்கள். யாருக்கும் எந்த பொருள்களையும் தரமாட்டார்கள். ஆனால் அன்பு உடையவர்களோ எல்லா பொருள்களையும் பிறருக்காகவே கொடுத்து வாழக்கூடியவர்கள். தாம் இருக்கும்போதும் தாம் இறந்த பின்பும் தான உறுப்புகளையும் கொடுத்து வாழக்கூடியவர்கள்தான் அன்புடையவர்கள். அன்பின் வழியது உயிர்நிலை. அத்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உடம்பாகும். எல்லோருக்கும் உதவி செய்து இரக்கத்தன்மையோடு வாழக்கூடியவர்களுடைய உடலானது உயிருள்ள உடல் என்கிறார் திருவள்ளுவர். அப்படி யாருக்கும் உதவி செய்யாமல் இரக்கத்தன்மை இல்லாமல் வாழக்கூடியவர்கள், கருணையே இல்லாமல் வாழக்கூடியவர்களுடைய உடலானது வெறும் எலும்பும் தோலும் பொருத்திய உடம்புதான் என்கிறார் திருவள்ளுவர். இனியவை கூறல். பணியுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அடக்கமுடையவனாகவும் அதாவது பணிவாக நடந்து கொள்ளுதலும் எல்லோரிடத்திலும் இனிமையான சொற்களை பேசுவதும் தான் அணிகலன்கள் ஆகும். மற்ற அணிகலன்கள் எல்லாம் அணியக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் அணிகலன்கள் ஆகாது என்கிறார் திருவள்ளுவர். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அதாவது இனிய சொற்கள், இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பேசுவது, கனிகள் இருக்கும்போது காய்களை தின்பது போன்றது என்கிறார் திருவள்ளுவர். ஏழு சீர்களில் மனிதர்களுக்கு வாழ வேண்டிய அறத்தை கற்றுத்தரும் வாழ்வியல் நெறிகளை வகுத்து கூறிய திருவள்ளுவரின் திருக்குறள் நூல்களை பயின்று நாமும் பின்பற்றி அதன்படி வாழ்வில் வெற்றியை அடைவோமா மாணவர்கள்?